Hi, welcome to Hara Tailors. In the leave, we are family in Coimbatore. We are going to first time. Coimbatore is a very good thing. We are going to enjoy every trip. First, we are going to go to the Mother Yedam and then Marudamalai. மேல சுவாமி பார்க்க போயின்றோம். நாங்க கீழ இருந்து கிளம்பும்போது ஈவினிங்கா இருந்தது. வந்து அந்த சாமி எல்லாம் பார்த்துட்டு வரதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நைட் ஆயிடுச்சு. நைட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த வியூ ரொம்ப அழகா இருந்தது. அதே மாதிரி கோவில தரிசனமும் ரொம்ப நல்லா இருந்தது. விடுமுறை நாள் அப்படின்றதனால பாத்தீங்கன்னா கோவில வந்து கூட்டம் ரொம்ப அதிகமாக இருந்தது. ஆனா எவ்வளவு கூட்டமாக இருந்தாலும் அப்பப்ப கோவில சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கோவில் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நீட்டா இருந்தது. எவ்வளவு கூட்டமாக இருந்தாலும் நெரிசல் எல்லாம் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி அழகா வச்சிருந்தாங்க. நாங்களும் நல்லபடியா சுவாமி பார்த்துட்டு வந்துட்டோம். இன்னைக்கு எங்க ட்ரிப் இதோட முடிஞ்சது. இதோட மறுநாள் காலையில நாங்க ஃபர்ஸ்ட் கிளம்ப கூடிய இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பட்டீஸ்வரம் கிளம்புறோம். பட்டீஸ்வரத்துல வந்து பாத்தீங்கன்னா வெளியே கோவிலுக்கு வெளியவே ஒரு புளிய மரம் அது ஃபுல்லாக இது மாதிரி வேலி கட்டி வச்சுருக்காங்க. இந்த புளிய மரத்தோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் காய்க்கக்கூடிய அந்த புளி இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த புளிக்குள்ளே இருக்க கொட்டைகள் நம்ம விதைச்சோம் அப்படின்னா அது மரமாக வளராதான். அதுதான் இது வந்து பிறவா புளி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அதில் இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க, இந்த ஊரில் பிறக்கக்கூடியவங்களுக்கும் அடுத்த பிறவி கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. இந்த கோயிலோட இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோழ மன்னன் கரிகாலன் கட்டின கோவில் இது. ரொம்ப அழகாக இருந்தது. கோவில் என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே நீங்கள் போய் சுற்றி பார்க்கக்கூடிய எல்லா இடங்களும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது. பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் இது. இதே மாதிரி உள்ளே போக போக அந்த காலத்தில் எவ்வளோ அழகாக வந்து அந்த சிற்பக்கலையெல்லாம் இது பண்ணியிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு உள்ளே போனால் நல்லா தெரியும். நான் ஃபஸ்ட் டைம் இந்த கோவிலுக்கு வரேன். ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே போகும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் பார்த்தது வந்து அங்கே கொலுலாம் வச்சுருந்தாங்க. அந்த கொலு ரொம்ப அழகாக இருந்தது. அதே மாதிரி பாருங்கள், மேலே வந்து எவ்வளோ அழகாக இது பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் பொறுமையாக தான் நம்ம பார்க்கணும், சும்மா அவசரமாக போயிட்டுலாம் வர முடியாது. ரொம்ப அழகாக இருந்தது இது எல்லாமே. என்ட்ரன்ஸ் இப்படி உள்ளே போன உடனே ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொலு இருந்தது. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அந்த பொம்மைங்கள்லாம் பார்த்து புது புது பொம்மைகள் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் சுவாமி தரிசனத்தை பார்த்து கோவில் நல்லா சுற்றி பார்த்துட்டு வந்தோம். இன்றைக்கி இந்த கோவிலில் கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. ஏன்னா மின்னால் விஜயதசமி அப்போ ரொம்ப நிறைய கூட்டமாக இருந்தது. இன்றைக்கி தான் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருந்தது அப்படின்னாங்க. அதனால் நாங்கள் சீக்கிரமாகவே தரிசனத்தை முடிச்சிட்டோம். அடுத்து வந்து கோயம்புத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. அதில் வந்து மங்கி வாட்டர் ஃபால்ஸ், அப்புறம் கோவை குற்றாலம், சிறுவாணி வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சிறுவாணி வாட்டர் ஃபால்ஸுக்கு தான் போயிட்டுருக்கோம். வியூ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. ரெண்டு பக்கம் மரம், நடுவில் காரில், அதுவும் கிளைமேட் வந்து இது மாதிரி இருக்க கிளைமேட்டில் போகும்போது ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப பசங்க என்ஜாய் பண்ணாங்க. இங்கேருந்து ட்ராவல் பண்ணி போகக்கூடிய இந்த இடங்களுக்கு நடுவிலேயே வந்து பார்த்திங்கன்னா சுற்றி பார்க்குறதுக்கான நிறைய இடங்கள் இருக்குது. டைம் கிடச்சா அந்த இடங்களும் நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிறுவாபுரி வாட்டர் ஃபால்ஸுக்கு போகிறதுக்கு வண்டியில் போயிட்டுருக்கோம். ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மேலே நம்ம எடுத்துகிட்டு போகக்கூடிய வண்டியில் போக முடியாது. அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய பஸ் மூலயமா தான் நம்ம போகணும். இப்போ அங்கே இருக்க பஸ் மூலயமா ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போயிட்டுருக்கோம் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ்க்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடங்கள் வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. மரங்கள் இவ்வளோ நிறைய மரங்கள் பார்க்குறதே வந்து அபூர்வம். பக்கத்து பக்கத்தில் ஃபாரஸ்டில் தான் நம்மளால் இப்போ பார்க்க முடியுது. எங்கே பார்த்தாலும் பசுமையாக ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. பஸ்ஸில் ஒரு 10 மினிட்ஸ் தான் ட்ராவல். அந்த 10 மினிட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கண்ணு வந்து எங்கேயுமே அசைக்க முடியாமல் அப்படியே பார்த்துக்கிட்டே போகலாம் மாதிரி ஒரு ஃபீலிங். ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து வண்டி இல்லேருந்து நடந்து தான் போகணும். அது ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் கிட்ட நடந்து தான் நம்ம போய் வந்து அந்த ஃபால்ஸ் நம்ம பார்க்கணும். நம்ம வந்து இறங்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். வந்துருச்சு இடம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து நடக்க ஆரம்பிக்கணும் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ். இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக அந்த இலைகளோட சத்தம் மட்டும் கேட்டுக்கிட்டு ரொம்ப நல்லா இருந்தது. ரெடி ஸ்டார்ட் நவ் வாக்கிங்.
இங்கே டைம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறதுக்கு காலையில் 10 மணிலேருந்து ஈவினிங் வந்து 5 மணிக்குள்ளே வெளியே வர்றதுக்கு வரைக்கும் தான் டைம் கொடுத்துருக்காங்க. நம்ம மார்னிங் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துட்டோம் 10 மணிக்கு. இப்போ உள்ளே போகும்போது கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. வாங்க ஃபஸ்ட்டு நடந்து போயிட்டே இருப்போம். ரொம்ப நல்லா இருந்தது. இலைகளோட சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா சல சல சலன்னு நல்லா இருந்துச்சு. இது மாதிரிலாம் நான் வந்து சினிமாவில் தான் அந்த மாதிரி சவுண்டெல்லாம் கேட்டிருக்கேன். பசங்களும் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஒரு சில சமயங்களில் வந்து யானைகள் கூட வருமா, ஆனால் நாங்கள் இன்றைக்கி பார்க்கல. ஒன்று ரெண்டு இடங்களில் மயில் மட்டும் கொஞ்சம் தூரத்துலேருந்து பார்த்தோம். பாறைகளுக்கு நடுவில் நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இந்த வியூ ரொம்ப நல்லா இருந்தது. வீடியோவில் விட நேரில் பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா இதோடய வியூ ரொம்ப நல்லா இருந்தது. கிளைமேட்டும் இன்றைக்கி வந்து ரொம்ப நல்லா இருந்தது. 10 டேஸ்க்கு முன்ன வரைக்கும் உள்ளே போய் பார்க்குறதுக்கு யாருக்கும் அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா நீர் வரத்து அதிகமாக இருந்ததுனால உள்ளே யாரும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு 10 டேஸ்க்கு முன்ன தான் வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க, மக்கள் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு. இப்போது ஒரு 1.5 கிலோமீட்டர் கிட்டே வந்துட்டோம். இன்னும் ஒரு 1.5 கிலோமீட்டர் போகணுன்னா அந்த ஃபால்ஸ் கிட்டே போயிட்டலாம். நம்ம இங்கேருந்து பார்க்கும்பொழுதே பாருங்கள், ஃபால்ஸ் கிட்டே வந்துட்டோம். இங்கேருந்து வரக்கூடிய தண்ணீர் தான் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருந்தது இந்த சிறுவாணி தண்ணி. ஓகே, இப்போ இது வந்து ஃபால்ஸ்க்குள்ளே போக போக வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்புக்காக நமக்கு வந்து அந்த தடுப்புலாம் போட்டு ரொம்ப நல்லா இருந்தது. இதிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணியோட சவுண்டு ரொம்ப நல்லா இருந்தது கேட்குறதுக்கு. இப்போ காலையில் நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக வந்ததுனால கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதுக்கு முன்ன போய் நம்ம ஃபால்ஸில் குளிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இறங்கிட்டோம். ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் நேரம் போக போக வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஃபால்ஸில் நிற்கிறது கூட இடம் இல்லாத அளவுக்கு எல்லோருமே ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. பாருங்கள், சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எவ்வளோ நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. இது மாதிரி தண்ணீர் வந்து நம்ம மேலே படும்பொழுது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய களைப்பு, உடம்புல இருக்க நோய்கள் எல்லாமே போகும் அப்படின்றத சொல்கிறாங்க. பசங்கள் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நேரம் ஆக ஆக வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. அங்கே ஃபால்ஸில் நிற்கிறது கூட இடம் இல்லாத அளவுக்கு. இப்போ இங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போ இங்கேருந்து திரும்ப ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் நடந்து அதுக்கப்புறமா பஸ்ஸில் போனதுக்கப்புறமா தான் நம்ம வண்டியை ரீச் பண்ண முடியும்.
இதுக்கே எங்களுக்கு மதியத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நம்ம மார்னிங் வரும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா இந்த கடைகள்லாம் இல்லாமல் இருந்தது. இப்போ நிறைய கடைகள் வந்து ஸ்நாக்ஸ்க்கான கடைகள்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மார்னிங் வரும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 கார் மட்டும்தான் இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் கார்களாக தான் இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ இங்கேருந்து நம்ம அடுத்து நம்ம போகக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஆதியுகா இஷா அந்த இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். இன்றைக்கி மார்னிங்லேருந்து இந்த 3 இடம்தான் கரெக்டாக சுற்றி பார்க்குறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருந்துச்சு. ஏன்னா ஃபால்ஸ்லேருந்து நம்ம வெளியேறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதே மாதிரி இங்கே வந்து ஆதியோகாவில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு டைம் கொஞ்சம் அதிகமாக தான் ஆயிடுச்சு. அதனால் இன்றைக்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப நாளைக்கு வந்து நம்மளால் என்னென்ன இடம் சுற்றி பார்க்க முடியுமோ அது நாளைக்கு பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அப்படி லைக் பண்ணுங்கள். இந்த லீவுக்கு நீங்கள் எங்கெங்கெல்லாம் போனீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.